சென்னையின் பல பகுதிகளில் இருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் வந்து என்னென்னா மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக சென்று மிரட்டி அவங்க வியாபாரம் செய்யக்கூடிய காய்கறிகள் பழங்கள் கட்சிஃபு இல்லாட்டி வந்து மொபைல் கவர் வேறு என்னென்ன பொருட்கள் வைக்கிறோம் அதெல்லாம் தூக்கி அள்ளி போட்டு போயிட்டு என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களோட வேலையை வந்து நாசம் பண்ணக்கூடிய வேலையை வந்து மாநகராட்சி அதிகாரிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பட்டினம் பக்கம் அந்த லூப் சாலையில் வந்து என்னென்னா அவங்க வந்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றம் உத்தரவு காரணம் காட்டினா காவல்துறையும் மாநகராட்சி அதிகெலாம் போயிட்டு அந்த கடைகளை வந்து அப்புறப்படுத்துவதற்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் மாநகராட்சிக்கு அப்படிப்பட்ட உரிமை கிடையாது சட்ட ரீதியாக உரிமை கிடையாது தெருவோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் குறித்து வந்ததுனால் அவங்களுடைய பாதுகாப்பு அந்த தெருவோர வியாபாரிகளுடைய நலம் சார்ந்த நாடாளுமன்றம் சட்டம் நிறைவேற்றுகின்றது அந்த சட்டத்தின் அடிப்படை தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசாங்கமும் அதனுடைய விதிமுறைகள்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள் மாநகராட்சியே இவர் இவர் பேர் இங்கே இருக்குது இந்த இடத்துல ஒரு வியாபாரம் செய்யலான்னு சொல்லிட்டு காடு கொடுத்து இது வியாபாரம் செய்வதற்கான பகுதி என்று அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் தான் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட இடங்களில் வந்து என்னென்னா நேரடியாக போயிட்டு காவல்துறையோ மாநகராட்சியோ அவங்க பொருட்களை வந்து அப்புறப்படுத்துவதற்கு எந்த விதமான சட்ட ரீதியாக உரிமையே கிடையாது இப்போ நீங்கள் கேள்வி கேட்ட எழும்பூரில் தொடர்ந்து நேற்று நீங்கள் நடந்திருக்கக்கூடிய பட்டின பாகத்தில் நடந்திருக்கக்கூடிய மீனவர்களுடைய கடைகளை நாசம் பண்ண வரைக்கும் பார்த்தினா இது எல்லாமே வந்துன்னா அங்கீகரிக்கப்பட்ட பகுதி இன்னும் சொல்ல போனால் அரசாங்கத்தால் மாநகராட்சியால் இங்கே வந்து வியாபாரம் செய்வதற்கு அவங்களுக்காக கார்டு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படி வெண்டிங் சோன் என்ன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பகுதியில் வந்து காவல்துறை வந்து கடைகளை எடுப்பது என்பது கடுமையான கண்டனத்துக்குரிய செயல் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போது நீதிமன்றங்கள் வந்து திட்டமிட்டு தொடர்ச்சியாக பல்வேறு தீர்ப்புகளின் வாயிலாக அவர்கள் வந்து என்னென்னா

காலையில் வியாபாரம் செஞ்சுட்டு போகிறாங்க அவங்க வீட்டு வாசலில் அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க உனக்கு என்னப்பா வந்தது ஒன்பது அவங்க வீட்டு வாசலில் ரோட போட்டு அவங்க வியாபாரம் பண்ணுற இடத்துல வந்து நீங்கள் சாலையை போட்டு இப்போ என்ன செய்கிறீங்க ஜ ஜட்ஜெல்லாம் அதிகாரிகள்லாம் சீக்கிரமாக வந்து போகணும் எந்த விதமான ட்ராஃபிக் எல்லாம் போகிறதுக்காக அவங்க வீட்டு ரோட பயன்படுத்தி அவங்கள வந்து ஆக்கிரமிப்பால் என்ற வரையறைப்படுத்திக்கிறாங்க நீதிபதி அவங்க வியாபாரத்தை கெடுப்பதற்கும் நசுப்பதற்கும் நீதிமன்றத்துக்கு என்ன உரிமை இருக்கிறது இது இது அவன் நீதிமன்றம் சொன்னால் அப்படியே அலறாங்க எங்கள் கார்பரேஷன் அதிகாரிலாம் உடனே போயிட்டு போலீஸை கூட்டம் போயிட்டு மீன் எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன் எதை எடுக்கிறேன் நீ யார் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது இந்த நீதிபதி சொன்னான்னு சொல்லிட்டு நீ கடை எடுக்க போறியே அதே நாடாளுமன்றம் சட்டம் போட்டுனா அந்த நடைப்பாதையில் நடத்தக்கூடிய வியாபாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கற சட்டம் இருக்குது அப்போ அந்த சட்டத்தை யார் பாதுகாப்பா பெரிய பணக்கார வீடியில் கட்டடங்கள் அதில் பாதி இடித்து எடுத்து முடிய தானே இதே சாதாரண ஏழைப்பாடாக என்ன செஞ்சுருவீங்க ரோடு அகலமாக்கணும் விரிவாக்கணும்னு சொல்லிட்டு ஊட்டை இடித்து அங்கேருந்து தூட்டு கொடுக்குறேன் நஷ்ட கொடுங்க இப்போது எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய வியாபாரத்தை அவங்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்ற வேண்டிய நீதிமன்றங்கள்லாம் இது ஏன் குப்பையாக இருக்குது இது ஏன் ரோட்டை அடைச்சிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது சரி உங்களுக்கு சாலையோர கடைகள்லாம் உங்களுக்கு வந்து நகர அவருடைய அழகு கெடுதுனீங்க எனக்கு உங்களால் உங்கள் வீட்டு பங்களா இருக்கிறதுனால எனக்கு வந்து எனக்கு எரிச்சலாக இருக்குது என்ன உங்கள் வீட்டு பங்களா வச்சுருவீங்களா நீங்கள் நான் கேட்குறேன் நகரம் அழகாக இருக்கணும் நகரம் அழகாக இருக்கணும் ஐயோ மனுஷன் அவனுடைய வாழ்க்கை அழகாக இருக்கா பாருங்க எல்லாம் நகரம் அழகாக இருக்கிறத பற்றி பேசிட்டீங்கன்னீங்க நகரம் அழகாக இருக்க நாக்கு வலிக்க முடியும் ஒரு பொது சமூகத்துக்காக தன்னுடைய பகுதியில் வந்து இந்த பகுதியில் சாலை போடுங்க நீங்கள் போக்குவரத்து போங்கன்னு சொன்னாங்களோ அந்த அதை பயன்படுத்தி கொண்டு அதிகார வர்க்கம் அந்த மக்களே வேட்டையாடுது என்பதை ஏற்க முடியாது என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பார்வை பழம் விற்கும் காய்கறி விற்கும் வண்டைக்காய் விற்கும் சுண்டக்காய் விற்கும் இட்லி விற்பாங்க தோசை விற்பாங்க குஸ்கா விற்பாங்க பிரியாணி விற்பாங்க செருப்பு வியாபாரம் செய்வாங்க பெல்ட் வியாபாரம் செய்வாங்க கச்சி வியாபாரம் செய்வாங்க இப்படி ஏராளமான சின்ன சின்ன வேலைகள் செய்யக்கூடிய விஷயம் இருக்குது இது அத்தனை என்னென்னா இந்த முப்பத்தெட்டாயிரம் முப்பத்தொம்போதாயிரம் நடைப்பாதை வியாபாரிகள் அப்படியே வாயில் அள்ளி போட்டுட்டு அதற்கு பதிலாக ஃப்ளிப்கார்டு கம்பெனி அமேசான் கம்பெனி இது மாதிரியான ஒரு பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த சிறு குறு தொழிலை நாசமாக்கி ஒட்டுமொத்த லாபத்தை சூறையாடுவதற்கு தான் இந்த நடைபாதை வியாபாரில் அழித்தொழிக்கக்கூடிய வேலையை இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசு அமைப்பின் மூலயமாக முன்னெடுக்கிறார்கள்